வெறும் 99 ரூபாய்க்கு மது கிடைக்கும் சந்திரபாபு நாயுடு எடுத்த மேஜரான முடிவால் குதூகலமான ஆந்திரா குடிமக்கள். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு இப்போது புதிய மதுபான கொள்கைகளை கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய கொள்கை வரும் அக்டோபர் முதல் அமலுக்கு வரும் என்றும், இதன் கீழ் நுகர்வோர் எந்த பிராண்டின் மதுவையும் ₹99 வாங்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த விலையில் மது கிடைப்பதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நமது நாட்டை பொறுத்தவரை மதுபான கொள்கை என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது. இதன் காரணமாகவே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மதுபான கொள்கையும் இருக்கிறது. குஜராத், பீகார் மாநிலங்களில் மதுபானங்களுக்கு முழுமையாக அனுமதி இல்லை. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கட்டுப்பாடுகள் அதிகம் இருக்கும் நிலையில் கோவா உள்ளிட்ட சில மாநிலங்களில் பெரிய அளவு எந்த ஒரு கட்டுப்பாடும் இருப்பதில்லை. இப்படி மது கொள்கை என்பது மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடுகிறது. இதற்கிடையே ஆந்திராவில் இப்போது புதிய மதுபான கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த புதன்கிழமை அமராவதியில் உள்ள தலைமை செயலகத்தில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த புதிய மதுபான கொள்கைக்கு ஒப்புதலும் அளிக்கப்பட்டது. தரம், அளவு மற்றும் சரியான விலையை உறுதி செய்வதே இந்த மதுபான கொள்கையின் நோக்கம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதற்கு முன்பு ஆந்திராவில் கடந்த 2019 முதல் 2024 வரை ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி கொண்டு வந்த மதுபான கொள்கைகளை நீக்கும் வகையில் இந்த புதிய கொள்கை இருக்கிறது. ஜெகன் அரசு 2019 ஆந்திரா தேர்தல் சமயத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என வாக்குறுதி அளித்திருந்தது. இருப்பினும் ஆட்சி அமைத்த பிறகு பூரண விளக்கிற்கு பதிலாக கடுமையான கட்டுப்பாடுகளை ஜெகன் அரசு கொண்டு வந்தது. ஜெகன் அரசின் இந்த முடிவை அப்போது எதிர்கட்சி வரிசையில் இருந்த சந்திரபாபு நாயுடு கடுமையாக விமர்சித்தார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய மதுபான கொள்கை கொண்டு வரப்படும் எனவும் உறுதியளித்தார். ஆட்சி அமைந்தவுடன் ஜெகன் அரசு கொண்டு வந்த மதுபான கட்டுப்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கையும் வெளியிட்டார். அதில் ஜெகன் அரசின் நடவடிக்கையால் ஆந்திரா அரசுக்கு 18,860.51 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. மேலும் முக்கிய இந்திய பிராண்ட் மதுக்கள் கிடைப்பதில்லை, சிரமம் ஏற்பட்டதால் போலி மதுபான விற்பனை அதிகரித்ததாகவும் கூறியிருந்தனர். இந்த சூழலில் தான் சந்திரபாபு நாயுடு ஆந்திரா அரசு இப்போது புதிய மதுபான கொள்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. உரிம கட்டணம் என்பது ஏரியாவை பொறுத்து மாறுபடும். ₹50 லட்சம் முதல் 85 லட்சம் வரை 4 அடுக்குகளில் உரிமை கட்டணம் இருக்கும். கடை உரிமையாளர்கள் தங்கள் விற்பனையில் 20% லாபத்தை பெறுவார்கள். இதில் குறைந்தபட்சம் 10% இடங்களில் விற்பனையும் அனுமதிக்கப்படும். மேலும் தனியாக பிரீமியம் கடைகளுக்கு பெர்மிட் வழங்கப்படும். 12 பிரீமியம் கடைகளுக்கு 5 ஆண்டுகள் உரிமம் வழங்கப்படும். இந்த பிரீமியம் கடைகளுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹15 லட்சமாகவும் உரிம கட்டணம் ₹1 கோடியாகவும் இருக்கும். அதே நேரம் திருப்பதியில் பிரீமியம் கடைகள் அனுமதிக்க கூடாது. முந்தைய ஜெகன் அரசு மதுபான கொள்கையை தவறாக கையாண்டது. இதனால் மாநில அரசுக்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பையும் ஏற்பட்டது. தரமற்ற மதுவை வழங்கியதால் உடல்நலக் குறைவும் ஏற்பட்டது. இதையெல்லாம் சரி செய்யும் விதமாக இப்போது புதிய மதுபான கொள்கையை கொண்டு வந்துள்ளோம் என்றார். இந்த புதிய கொள்கை வரும் அக்டோபர் முதல் அமலுக்கு வரும். இதன் கீழ் CKDKND எந்த பிராண்டின் மதுவையும் ₹99 வாங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த விலையில் மது கிடைப்பதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் ஆந்திரா அரசுக்கு ஆண்டுக்கு ₹2,000 கோடி வருவாய் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.